Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் நெய் சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யறதுன்னாங்க இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். இதே போல நீங்க சர்க்கரை பொங்கல் செய்து பாருங்க, வாயில வச்சதுமே கரைஞ்சு போயிடும், அவ்வளவு சூப்பரா டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இதே போலவே ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாம். சர்க்கரை பொங்கல் செய்கிறதுக்காக ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். குண்டு பச்சரிசி வேண்டாங்க, இந்த ஒல்லியாக இருக்கும்ல அந்த பச்சரிசி எடுத்துக்கோங்க, அதுதான் நல்லா சூப்பராக இருக்கும். இது கூடால ஒரு கப் அரிசிக்கு 3 கப் அளவு தண்ணி சேர்த்து இதை ஒரே ஒரு விசில் லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துருங்க. அரிசி வேகிற டைமில் நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். 1 கப் அரிசிக்கு நான் 1.5 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். இது கூடால 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து இதை லைட்டாக மெல்ட் பண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த சர்க்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு அரிசி வந்து நல்லா குழைவாக வெந்திருக்கணும். இதை நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க ஒரு கரண்டி பயன்படுத்தி. நீங்கள் எந்த அரிசி பயன்படுத்துகிறதா இருந்தாலுமே அதை நல்லா குழைய வச்சு எடுத்துக்கணும். இப்போ இது கூடால நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த சர்க்கரை பாக சேர்த்துடலாம். நீங்கள் இதுக்கு வந்து 1/2 கப்லேருந்து 1.75 கப் வரைக்குமே சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சர்க்கரை பாகு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூடால 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். நம்ம இன்னைக்கு நெய் சர்க்கரை பொங்கல் செய்ததுனால 1/4 கப் அளவு நெய்யில் உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி கிஸ்மிஸ் ரெண்டையுமே நல்லா வறுத்துட்டு இது கூடால சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக 1/4 கப் நெய் சேர்த்துக்கணுங்க, அப்போ தான் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை 15 நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுக்கணும். 5 நிமிஷம் இடைவெளியில் இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. சர்க்கரை பொங்கல் நல்லா சூப்பராக ரெடியாகி வந்திருக்குங்க. இதோட கலர் கூட உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், நல்ல ஒரு டார்க் கலரில் வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த சர்க்கரை பொங்கலை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதில் நம்ம சேர்த்துருக்கிற நெய் ஏலக்காய் தூளோட வாசனை ரெண்டுமே சேர்ந்து வேறு லெவலில் ஒரு ஃப்ளேவர் கொடுக்கோங்க. இதில் நம்ம தேங்காய் எதுவுமே சேர்க்காதனால நெக்ஸ்ட் டே சாப்பிட்றதுக்கு கூட கெட்டு போகாமல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.